வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்னோடய லேட்டஸ்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைடல் பிளவுஸ் டிசைன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் எப்படி சாரீஸ் செலக்ட் பண்ணுவேன்னு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னோடய டிசைனர் டீட்டெயில்ஸ் அப்ராக்சிமேட் ஸ்டிச்சிங் காஸ்ட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா, இதில் பாடி ஃபுல்லாக பீகாக் டிசைன்ஸ் வரும். இது வேர் பண்ணியிருக்க மாதிரி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதோட பல்லு மட்டும் லைட் க்ரீனில் இருக்கும், அதனால பிளவுஸும் லைட் க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. இந்த சாரீ நான் ஆரம் கேவியில் தான் எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா டிசைனர் ரவுண்ட் பேக் நெக் வச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு. அண்ட் இதோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா செக்டு ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஹாஃப் லென்த் மட்டும். 3/4 ஸ்லீவ் இது. அண்ட் சாரியில் வர ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக ஆரேஞ்ச் கலர் வரும். இதில் பார்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேலே பிங்க் கீழே ப்ளூ வரும். இதுவும் ஆர்எம்கேவியில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதோட பல்லு பாருங்கள், இது ஃபுல்லாக பிங்க் கலரில் வரும். இதோட பிளவுஸில் ஃபுல்லாக நெட்டட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நெட் பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாடியில் இருக்க கலர். அண்ட் இந்த டிசைனும் சாரீயில் இருக்க டிசைன் தான் ஆரி ஒர்க்கு. பைப்பிங்கில் மிக்சட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக இருக்க ஸ்பேசஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுவும் ஆரி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது என்னோட ரொம்ப ஸ்பெஷலான சாரீ. இது என்னோட வெட்டிங் சாரீ. இந்த சாரீ ஃபுல்லாக கோல்டன் கலர் மிக்ஸ் ஆகிருக்கும். இதில் நிறைய லேயர்ஸும் இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும் இந்த சாரீ. அண்ட் இந்த கலரில் தான் எனக்கு பிளவுஸ் கொடுத்தாங்க. இதுதான் இந்த சாரியோட பல்லு. இந்த சாரீ நான் ஏஎஸ் பாபுஷால எடுத்தேன். இதில் ஃபுல்லாக எலிஃபேண்ட் டிசைன்ஸ் இருக்கும். இது வெட்டிங் சாரினால கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு. அவங்க கொடுத்த பிளவுஸ் மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணல, நான் தனியாக க்ரீன் அண்ட் பிங்க் சில்க் பிளவுஸ் மெட்டீரியல் எடுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பேஸ் ஏன் ஃப்ரீயாக இருக்குன்னா எப்படியும் சாரியோட பல்லு மறைச்சிடும், ஸோ ஸ்டிச்சிங் காஸ்ட்டும் நம்மளுக்கு கம்மியாகும். இதுவும் 3/4 ஸ்லீவ் தான். இதில் டீட்டெயில்டாக ஒர்க் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிராண்டாக இருந்தது. அந்த சாரியில் இருக்க சாரியே யூஸ் பண்ணி பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேங்கிங்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய சவுகார் பெட் ஷாப்ஸில் கிடைக்கும். நானும் அங்கே தான் வாங்கினேன், இல்லைனா போத்தீஸ்லேயும் கிடைக்கும். ரொம்ப கிராண்டாக இருந்துச்சுன்னு நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த டிசைன் தான் வரும். இது சூப்பர்வான ஒரு கலர், ஏன்னா கோல்டன் கலர் அண்ட் க்ரீன் கலர் மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த சாரியில். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த சாரீ நான் ஆரம் கேவியில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ரவுண்ட் டிசைன்ஸ் வரும் பாடி ஃபுல்லாக. அண்ட் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்து எடுங்க. அதே மாதிரி பிளவுஸும் கான்ட்ராஸ்டாக வருதான்னு பார்த்து எடுங்க. அப்போ தான் சாரீ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும், நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இதில் ஃபுல்லாக செக்டு டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். க்ரீன் அண்ட் பிங்க் பண்ணியிருக்காங்க எனக்கு. இதில் ஆரி ஒர்க் பண்ணல, பட் ஸ்டோன்ஸ் எனக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ஆர்எம்கேவியில் பர்ச்சேஸ் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 3 கலர்ஸ் இதில் இருக்குது. பாடி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் தான் வரும். இதில் கோல்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அண்ட் இது தான் இந்த சாரியோட பல்லு.
இந்த சாரீக்கு நான் ஹாஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். இதில் டிஃப்ரெண்ட் ஷேப் நெக் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மாதிரி டைமண்ட்ஸில் சாரியில் இருக்க கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஸ்லீவில் வி ஷேப் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன மணி கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் வேணும்னா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான சாரீ. இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ. இது ஆர்எம்கேவியில் எடுத்தோம். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரேஞ்ச் வித் பிங்க் மிக்ஸ் ஆகிருக்கும். இதில் கோல்டன் கலரும் மிக்ஸ் ஆகிருக்கும். பாடி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் தான் வரும். இதுலேயும் பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்டர் பக்கத்தில். இதுதான் இந்த சாரியோட பல்லு. இந்த சாரிக்கும் நான் தனியாக பிளவுஸ் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணேன். அவங்க கொடுத்த மெட்டீரியல் யூஸ் பண்ணல, அப்போ தான் கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த சாரியில் வர ரவுண்ட் ரவுண்ட் டிசைன்ஸ் தான் இங்கே ஆரியில் பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு. எப்போவுமே பைப்பிங் பக்கத்தில் இப்படி கிராண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பார்க்க ரொம்ப லுக்காக தெரியும் உங்களுக்கு. இந்த ஆரி ஒர்க் ரொம்ப ரிச்சாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்லீவ் ஃபுல்லாகவே இந்த ஆரி ஒர்க் இருக்கும், பேட்ச் ஒர்க். சாரியில் வர எல்லா கலர்ஸுமே இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாஃப்ட் சில்க். இது நான் ஏஎஸ் பாபுஷா காஞ்சிபுரமில் எடுத்தேன். இதில் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, க்ரீன், ப்ளூ அண்ட் பிங்க். இதோட பல்லு ஃபுல்லாக பிங்க் கலரில் வரும். பாடி ஃபுல்லாக இந்த டிசைன் தான் வரும். இதோட பிளவுஸ்க்கும் நான் ஹாஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரியில் இருக்க கலர்ஸ் யூஸ் பண்ணனால இது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. நெக்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சாஃப்ட் சில்க் தான். இது ஒரு ஹாஃப் சாரீ மாடல். இந்த பாடி ஃபுல்லாக பிங்க் கலர் வரும். இதுதான் இதோட பல்லு. இதுவும் நான் பாபுஷா காஞ்சிபுரமில் தான் எடுத்தேன். இதோட பார்டர் பார்த்திங்கன்னா அன்யூஷுவல் கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளீட்ஸ் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இது ஹாஃப் சாரி மாடல்னு சொல்லுவாங்க. அண்ட் பாடி ஃபுல்லாக இந்த பிங்க் கலர் வரும். இதே சாரிக்கு அவங்க டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் கலரில் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும். இதில் ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலரில். இந்த ஸ்லீவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஃப்ரில் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா இதுவும் நான் பாபுஷாவில் எடுத்தேன். இந்த சாரியில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். இதில் ஃபுல்லாக கோல்டன் கலரும் மிக்ஸ் ஆகிருக்கும். ரெட் கலரில் தான் பிளவுஸ் கொடுத்தாங்க, பட் இதுக்கும் கான்ட்ராஸ்டாக இருக்கணும்னு டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்து ஸ்டிச் பண்ணோம். இதுதான் இந்த சாரியோட பல்லு. இதோட பிளவுஸ் பார்த்திங்கன்னா சாரியில் இருக்க வயலட் கலர் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. இதில் இந்த பீகாக் பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சாரியில் இருக்க கலர்ஸ் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ஒரு பீகாக் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய டிசைனர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நான் வீடியோக்காக சொல்லலை, ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. நான் என்னோடய வெட்டிங் பீரியடில் இந்த மாதிரி நிறைய டிசைனர்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் இவங்களை ரெஃபர் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
மெட்டல் ஹேங்கர்ஸ் விட பிளாஸ்டிக் ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெட்டல் வந்து சில்க் சாரியோட ரியாக்ட் ஆகி ரஸ்ட் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அயர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி தின் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். டைரக்ட் ஹீட் சாரி மேலே படாமல் பார்த்துக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் உங்கள் சாரியோட மடிப்பை மாற்றுங்க. இப்போ உள் பக்கமாக இருக்கிறத நம்ம வெளிப்பக்கமாக மாற்றி மடித்து வச்சுக்கணும். அப்போ தான் சாரி சீக்கிரமாக கிழியாமல் இருக்கும். அதே மாதிரி அயர்ன் பண்ணும்போது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாதீங்க, அதனால் ஸ்டெயின்ஸ் ஏதாவது வர சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு ஹேங்கரில் ஹேங் பண்ண ஸ்பேஸ் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஒரு சாரியும் தனித்தனியாக பேப்பரில் மடித்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம கபோர்டில் நீட்டாக. இதையே நம்ம பிளவுஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.